हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு வீலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க அது ஷாப்பிங் வீலாக் தான் ஜஷ குடி பாருங்க சூப்பரா ரெடி ஆகி கிளம்பி வந்துட்டாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே நாங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 4 க்கு மேல வெளியில போலாம்னு கிளம்பி இருக்கோங்க நீங்களும் அப்படியே எங்க கூட வாங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டாஸ் சைட்டில் இருக்க யாப்ளாஷிங்கிற ஷாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கோம் அது பார்த்திங்கன்னா லூலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்கும் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே 100 பைசாலேருந்து 2 ரியாலுக்குள்ளே தாங்க இருக்கும் மெயினாக டாய்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஜஷுக்குட்டிக்கு எப்போ டாய்ஸ் வாங்கினாலும் அந்த கடையில் தான் போய் டாய்ஸ் வாங்குவோம் ஜஷுக்கு வாங்கின எல்லா டாய்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் உடச்சிட்டான் ஸோ அவனுக்கு கொஞ்சமாக புதுசாக சில டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலான்னு அந்த கடைக்கு போயிட்டுருக்கோங்க இந்த மவுண்டன் பின்னாடி பாருங்கள் சன் சூப்பராக தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆயிரும் செம்மையாக வெயில் கொளுத்துதுங்க இப்போ ஈவினிங் 4 தான் ஆகுது ஆனாலுமே வெயில் அப்படி இருக்குது இப்போ இந்த மந்த்தே எப்படின்னா இன்னும் போக போக எப்படி இருக்குன்னே தெரில ரொம்ப வெயில் கொளுத்த போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஷாப்பில் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெஸ்டோவில் போயிட்டு கொஞ்சமாக க்ராசரிஸ்லாம் வாங்கினோம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன் வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு காமிச்சிருப்பேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ டாசீட்டில் இருக்க லூலுக்கு வந்தாச்சுங்க லூலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்குது இப்போ கடைக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக டாய்ஸ்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த கடையை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமேட்டு போய் வாங்குங்க கம்மி காசுக்கு நிறையா டாய்ஸ் வாங்கலாங்க அதனால சொல்கிறேன் இப்போ கடைக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள் மேட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு இங்கே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குங்க க்ராசரிஸ் தவிர இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஹேம்பர்ஸு அப்புறம் கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் இருக்குது பாருங்கள் நாங்கள் டாய்ஸ் தான் வாங்க வந்தோம் ஆனாலும் அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாமே பார்க்குறோம் ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம்ல அதனால தான் இதெல்லாம் பாருங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்போம்ல அந்த பேக்ஸ் ஜஷ்குட்டி பார்த்திங்கன்னா அது இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்பயும் அவர் சொன்னார் ஆனால் நான் வந்து அவன் குவாய்ட்டாக தாங்க இருப்பான் அப்படின்னா அவன் கார் வேணுங்கிறான் அதுவே அதுதான் எடுத்து எடுத்து ட்ராலிக்குள்ளே போட்டுக்கிறான் ஆக்சுவலாக அவனுக்கு வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற அந்த கார் தாங்க வாங்கி கொடுக்கலான்ருந்தோம் ஆனால் அவன் இஷ்டத்துக்கு வாங்கினா அதை தவிர மற்றது எல்லாமே வாங்கணும்னு தான் சொல்லணும் பாருங்கள் எது இதோ கேட்டுட்ருக்கிறான் கார்லே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு இதெல்லாம் ஒரு செக்ஷனுங்க அந்த சைட் போனோன்னா ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற கார்லாம் ஃபுல்லாக ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் தேடி பார்த்து நல்லதாக வாங்கிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 ரியால் 1.5 ரியால் அந்த மாதிரி இருக்க ப்ரைஸ்லாம் நான் கொஞ்சம் தாங்க வீடியோ எடுத்தேன் ரொம்ப எடுத்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதெல்லாம் ஜஷுக்கு வாங்கி கொடுத்தா நிமிஷத்தில் உடைச்சிருவாங்க இந்த ஸ்கூட்டிலாம் பாருங்கள் சூப்பர் க்யூட்டாக இருக்குது அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஃப்ளைட் செக்ஷன் ஏர் பஸ் பாருங்கள் எல்லா வகையிலும் இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரலும் மற்ற எல்லா கேம்ஸுமே வச்சுருந்தாங்க லூடோ அப்புறமேட்டு செஸ்ஸு அப்புறம் கார்ட்ஸ் இருந்துச்சுங்க நானும் ஒரு நல்ல கார்ட்ஸ் விளாடுவோம் ஜஷ்குட்டி வந்ததுலேருந்து கார்ட்ஸும் வாங்குறது இல்லை அது விளாடுறதும் இல்லை அவனை வச்சுட்டு எங்கெங்கே விளாட்றது மற்ற எல்லா கேம்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த டைனோ டாய்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க 1.5 என்னமோ தான் போட்டிருந்தாங்க பேட்டரி போட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஜஷு நல்லவில் பார்க்கலீங்கன்னா அதையும் கேட்டிருப்பான் அடுத்தது இது பார்த்திங்கன்னா பவுலிங் செட்டு ஜஷு ஆல்ரெடி வச்சுருக்கான் இதில் வாத்து போட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆல்ஃபபெட் மேட்டு அரபிக் லெட்டர்ஸில் இருக்க பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரியால் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் ஸ்விம்மிங்க்கு தேவையான அசசரிஸ்லாம் இருக்குது அடுத்தது பாக்ஸிங் எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸு ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இதே பீஸ் அப்படியே இருக்குது என்கிட்ட ஸோ அதனால் அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இதில் தான் ஜஷுக்குட்டிக்கு அந்த கை கால் அச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் ஊருக்கு போயிட்டு அதெல்லாம் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்பர்லாஸ் இந்த பெயிண்டிங்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது அப்புறம் அலாரம் கிளாக்ஸு வால் கிளாக்லாம் இருந்துச்சு ரொம்ப டீட்டெயிலாக ஒன்றுனா காமிக்க முடியலைங்க சும்மா அவங்களுக்கு அப்படியே காமிக்கணுன்ட்டு அப்படியே எடுத்திருக்கேன் வீடியோ அப்படியே பாருங்கள்
இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால் கிளாக்ஸ். வால் கிளாக்ஸ்லாம் பாருங்கள் அழகழகாக இருக்குது. நான் ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இங்கேயே பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸ் தான். ஜஷ்குட்டி பாருங்கள் அது இதுன்னு சொல்லி ட்ராலி ஃபுல்லாக நிரப்பிட்டு இருக்கான். இப்போது அதை கொடுத்தா இதை வாங்கி தருவேன்னு சொல்லணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். இந்த டால்லாம் பாருங்க அழகாக இருக்குது. இது பாருங்கள் உண்டில் சூப்பரான ஷேப்பில் இருக்குது. இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் இருக்குது, அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற கார்ஸுங்க. நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே 1.5 குள்ளே தான் இருந்துச்சு. இந்த கார் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மல்டி கலரில் இருக்க பாருங்கள். இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏரியாங்க. யாருக்கு தான் பிடிக்காது கிச்சன் செட்ஸு? ரொம்ப சூப்பர் சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஊருக்கு போகிறப்ப எங்கள் வீட்டில் நிறையா கிட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே இந்த மாதிரி கிச்சன் செட்ஸு சில சில பொருள் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஊருக்கு போகிறப்ப எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு போகணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போ வாங்கி கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன். இதிலெல்லாம் பாருங்கள் மினி பீட்ஸா, ஆம்லேட் எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒவ்வொரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. இந்த செட்டு பாருங்கள் செம அழகாக இருக்குது, ஃபுல்லாகவே நான் ஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க, எல்லாமே 1.5 குள்ளே தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா டாக்டர் செட்டு அது இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ஐஸ்கிரீம்ஸு, இதெல்லாம் வந்து டால்லாம் வச்சு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்குது. இது ஃபுல்லாகவே பாருங்கள் பீச் டாய்ஸ் தான். ஜஷுக்குடி ஆல்ரெடி வச்சுருக்காங்க, ஜஷுக்கு வாங்கலை, சும்மா உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 0.8லேருந்து 1 ரியால் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பெருசெல்லாம் ஒரு ரேட்டு, சின்னதெல்லாம் ஒரு ரேட்டில் போட்டிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி கேம்பில் இருக்குள்ள அந்த செட்டப்பு, மரம், அந்த ட்ரக்கு அதெல்லாம் இருக்குது. ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த கிட்ஸுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ராட்டில் செட்ஸ், அப்படியே கிஃப்டாக கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசசரீஸு, ஹேர் பேண்டு, கிளிப்ஸு, இந்த மாதிரி எல்லாமும் இருக்குங்க. கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி மைக், அப்புறம் அயன் பாக்ஸ், அப்புறம் சார்ஜபிள் பம்ப்பு, அப்புறம் ரீசார்ஜபிள் லேம்ப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பர்த்டே ஐட்டம்ஸுங்க. ஜஷுக்கு பர்த்டேக்கு இங்கே தாங்க வந்து ஷாப் பண்ணோம், எல்லாமே இங்கே தான் வாங்கணும். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் நோட் புக்ஸு அந்த மாதிரி இதெல்லாமும் இருக்குது, ஸ்டேஷ்னரிஸும். அப்புறம் ஜஷுக்குட்டிக்கு வந்து சாக் பீஸ் வாங்கணுங்க. ஸ்லேட் பென்சில் தான் தேடணும், கிடைக்கல, சாக் பீஸ் இருந்துச்சு. அதனால் கலர் சாக் பீஸில் ஒன்று இதில் ஒன்று வாங்கணும். உங்களுக்கு யாருக்காச்சும் எங்கே கிடைக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. அப்புறம் புக்ஸும் தாங்க பார்த்தேன், ஜஷுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோவோ ஒன்றும் புக்ஸ் இல்லை, அதனால் புக்ஸ் ஒன்றும் வாங்கலை. இதெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய கிளாக்ஸ், இதெல்லாம் 2 ரியால் பக்கம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குக்வேர் ஐட்டம்ஸ், ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க, சும்மா உங்களுக்காக காமிச்சிருப்பேன். இதெல்லாம் பாருங்கள் நிறைய பிரியாணி செய்கிற அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு, டிஃபன் பாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த பால் காய்ச்சிறது காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த ஹேங்கிங்ஸுங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு மேட் பார்க்கலாம், வெளியில் டோருக்கு வெளியில் போகிறதுக்கு ஒரு மேட் பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இது மட்டும்தாங்க வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சா, நான் அவருக்கு பிடிக்கல, அதனால் சும்மா பார்த்துட்டு வச்சாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரியால் நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் வீடு கூட்டுற அந்த ப்ரஷஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த ரேக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்குது, அழகழகான ஷேப்ஸில் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த கறி சுலுவில் சார்கோல், அது இந்த பார்பிக்யூ செட்டப்புக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள் மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க, டப்பாலையும் இருக்குது.
இந்த ரேக் தாங்க சொன்னேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சுருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா இந்த பார்பிக்யூ செட்டப் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைங்க, அதை பார்த்துட்ருக்காரு. அது பார்த்திங்கன்னா 2 ரியால் போட்டிருக்காங்க. நாங்கள் லுலுவில் ஆஃபர் பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஜஷ்குட்டி அவன் வாங்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குக்கிங் ரேஞ்ச் தாங்க இருக்குது, அதிலே க்ரில் அவன் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ஊருக்கு போனதுலேருந்து யூஸ் பண்ணாமலே இருக்குது, அதனால தான் நான் கிச்சன் டூர் கூட போடாமல் இருக்கேன். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது அந்த இதெல்லாம், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நாள் சூப்பராக காமிக்கிறேன். ஜஷு பார்த்திங்கன்னா அவன் வாங்கின பொருளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த நார்த் இந்தியன் சீரியல்லாம் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன்ஸில் இருக்குது. அப்புறம் ஸ்டெப் சேரி மேலே போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே ட்ரெஸ் செக்ஷன், அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், அப்புறம் ஷூஸு, செப்பல்ஸ் இந்த மாதிரிலாம் மேலே வச்சுருக்காங்க. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜஷு குடிக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் நல்லதாக இருக்கான்னு சும்மா பார்த்துட்டு இருந்தோங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா 1.5-2 ரியால் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஜஷ்ஷு பார்த்திங்கன்னா டாய்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டான். டாய்ஸ் ஏரியாலாம் ரொம்ப வம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, மேலே வந்து ரொம்ப குவாய்ட்டாக இருந்தான். ஏன்னா இது இவன் ஏரியா இல்லை, அதனால அமைதியாக இருக்கான் பாருங்கள். ட்ரெஸ்லாம் எதுவும் வாங்கலைங்க, சும்மா மேலே என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஷூஸ் செப்பல்ஸ்லாம் நிறைய அழகழகாக இருந்துச்சுங்க. நான் எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5-2 ரியால் அந்த மாதிரி தான் இருக்குது. ஷூஸ் செப்பல்லாம் வாங்கினோன்னா ட்ராகன் கிஃப்ட் சென்டர் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அங்கே 800 பைசாக்கெலாம் சூப்பர் சூப்பராக வாங்கலாம். ஆனாலும் அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்தா நம்ம ஊர் கடையில் இருக்க செப்பல்ஸ் மாதிரி இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா லெதர் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, கீழே போகிறோம், போய் பில் போட்டு கிளம்ப வேண்டி தான். கேப்ஸ் எல்லாமும் பாருங்கள் அழகழகாக இருக்குது. ரெண்டு சைடும் பாருங்கள் பேக்ஸ்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் ஹேங்கிங்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்ட்ஸ்லாம் கூட இருந்துச்சுங்க பிளாஸ்டிக்கில். அவ்வளோதாங்க, பில் போட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்குது, இதெல்லாம் நான் காமிக்கவே இல்லைங்க, அதனால் வெளியில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். குட்டி குட்டி இந்த டால்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, ஷோ பீஸ் மாதிரி. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம நெஸ்டோ ஷாப்புக்கு போயிட்டு கொஞ்சமாக க்ராசரிஸ் வாங்க போகிறோம், அங்கேயும் கொஞ்சமாக வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருப்பேன். கடைக்குள்ளெல்லாம் போயிட்டால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. சீக்கிரமாக நெஸ்டோக்கு போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரணும், ஏன்னா இங்கே 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும். 8 மணிக்கு மேலே வெளியில எல்லாம் சுற்றிட்டு இருந்தோன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ இன்னும் இங்கே லாக்டவுனில் தான் இருக்குது. அவள்தாங்க நம்ம நெஸ்டோ ஷாப்புக்கு வந்தாச்சு. கீழே பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருக்க எல்லா பொருளுமே டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. இங்கேயும் வந்து பாருங்கள், அவர் அந்த பாபிக்கு செட்டை பார்த்தா பார்த்துட்ருக்காரு. நிறையா மாடல்ஸில் இருந்துச்சு, க்ளோஸ் டைப், ஓப்பன் டைப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொன்றும் ப்ரைஸ் ரேஞ்சும் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. 4 ரியால், 6 ரியால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரியாலுக்கு மேலே இருக்குது. நம்ம லூலூலையும் பார்த்துட்டு அது கம்மியாட்டி எங்கே வாங்குறதுன்னு முடிவு பண்ணிக்கலான்ட்டு வந்தாச்சு. சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கிட்டோம். இந்த 4 ரியாலுக்கு க்ளோஸ் டைப்பாக இருந்துச்சு இல்லைங்க பாட் மாதிரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீட்டுக்குள்ளே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குக் பண்ணிக்கலாம், ஃபயர் பறக்காமல் இருக்கும் அந்த நெருப்புலாம். இப்போ தான் பார்த்திங்கன்னா கடைக்கு மேலே போயிட்டுருக்கோம், கீழே ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் பொருளாக வச்சுருப்பாங்க. ஜஷ்ஷு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கார்லேயே தூங்கிட்டான், கடைக்கு போகிறேன்னு சொன்னேன், மறுபடியும் மொட்டை மொட்டை முழிச்சிட்டு வந்துட்டான் பாருங்கள். ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ராசரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தாங்க. மேலே போனோன்னா கிளாத்திங், அப்புறம் டாய்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மேலே இருக்கும் பாருங்கள். மெஹந்தியில் வச்சுருந்தாங்க.
யஷுக்கு போனோடனே இந்த ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துடணுங்க, அப்போ தான் ட்ராலியில் அமைதியாக இருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே இதை தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். இங்கே மண்பானை கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு, ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் 7 ரியால் பக்கம் போட்டிருக்காங்க. ஜஷ்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில் போட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:00 ஆயிடுச்சு, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு கடையில், நல்லா சீக்கிரம் பில் போட்டு கிளம்பிட்டோம். ஜஷு காருக்கு வந்தோடனே ஹேண்ட் சானிடைசர் எல்லாம் போட்டுட்டு இந்த சாக்லேட் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது, சாக்லேட்லாம் மெல்ட்டாக இருக்கவும் அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள். காரே ஒரு வழி பண்ணிடுவான், நாஸ்தி பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த கடையில் டீ ரொம்ப பிடிக்குங்க, நல்லா டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க, வீட்டுக்கு வந்தோடனே பாருங்கள் ஜஷ்குட்டி எல்லா டைஸும் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ண தர சொல்லி வம்பு பண்ணிகிட்ருக்கான். ட்ரெஸ் கூட மாற்ற மாட்டேங்கிறான் பாருங்கள். ஜஷ்குட்டிக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 டாய் வாங்கினோங்க. இது பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணது, அவன் ஏதோ ஒன்று வச்சுருந்தான், குட்டி குட்டியாக வாங்கியிருந்தாங்க, அது நல்லாவே இல்லை, ஆல்ரெடி அவன் அந்த மாதிரி வச்சுருக்கான். அவன்கிட்ட கேட்டு இது நல்லா பெருசாக இருக்குது, இது வாங்கிக்கோ ஜஷ் அப்படின்னு சொன்னானே கொடுத்துட்டான். இது பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணது, இதில் 3 இருக்குது பாருங்கள், மரவண்டி மாதிரி, வாட்டர் டேங்கர் மாதிரி இருக்குது, அப்புறம் ட்ரக் மாதிரி இருக்குது. இது வந்து ஃபார்மர் ட்ரக்குங்களாம். இது பார்த்திங்கன்னா ஜஷ்குட்டி செலக்ட் பண்ணது, போனோன்னே இது ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து கார் அசம்பிள் பண்ணுறது, ஃபுல்லாகவே அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கள அது யூஸ் பண்ணி நம்ம கழட்டிக்கலாம், அந்த வீலு எல்லாமே பார்ட் பார்ட்டாக கழட்டுற மாதிரி. ஆனால் அது நாங்கள் அவனுக்கு சொல்லித்தரலைங்க, வீல் மட்டும்தான் கழட்டுற மாதிரி சொல்லி கொடுத்தோம், இல்லாட்டி உடனே உடச்சிருவான் திருவி திருவியே. பாருங்கள் அழகாக இருந்துச்சு இந்த ப்ளூ கலர் காரு, இது வந்து ஜஷ்குட்டி அவனே செலக்ட் பண்ண காருங்க. ஜஷ்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இது ஓப்பன் பண்ணி தந்தாவணுன்ட்டு பண்ணிகிட்ருக்கான். ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சுங்க, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரே இதில் 3 ட்ரக் இருக்கனால அவனுக்கு நிறைய விளையாடுற மாதிரி இருக்கும், நிறைய வச்சு விளையாடுற மாதிரி. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சனால தாங்க வாங்கினேன். அம்மாவுக்கு ஒரு ட்ரக் கொடு, அம்மாவுக்கு எந்த ட்ரக் தர? அப்பாவுக்கு அம்மாவுக்கு அம்மாக்குடி ப்ளூ தான் இல்லையே. அம்மா இதை வச்சுக்கிட்டா தண்ணி வண்டியா? உனக்கு இது உனக்கு ஜஷ்குட்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி தாங்க பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் அது கூடயே விளாண்டா, ஃபோன்லாம் எடுக்கவே இல்லைங்க. இந்த மாதிரி டாய்ஸ்லாம் இருக்கவும் அவன் அது கூடயே விளாண்டுட்டு இருந்தான். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜஷ்குட்டிக்கு? எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு? அதுவா? ஜஷி எந்த காரில் வருவான்? ட்ரக்கில் வருவானா காரில்? அதில் வருவானா? அம்மா அப்பாலாம்? அம்மா அப்பா வதிலையா? சரி தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஒன்று வாங்கினவங்க, இது 1 ரியால், இது வந்து அவர் செலக்ட் பண்ணது. எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி வச்சுருக்கான்னு அடுக்கி வச்சுருக்கான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது இல்லை விளையாடுவாங்க, நல்லா ஜாலியாக விளையாடுவான். அடுத்ததாக அவனுக்கு 2 பேக்கெட் சாக் பீஸ் வாங்கினோம் இல்லைங்க, அதெல்லாம் உடச்சி அந்த ட்ரக்கில் போட்டு அதெல்லாம் ஒரு வழி பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 பைசா போட்டிருக்காங்க. இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருந்திருக்கு, ஆல்ரெடி அவன் ஒரு ப்ளூ கலர் வச்சுருந்தான் உடச்சிட்டான், அதனால இந்த தடவை பிளாக் கலரில் வாங்கியிருக்கு. இது பாருங்கள் உண்மையாலுமே பைக் மாதிரியே இருக்கு. எல்லா டாயும் பிரித்தாச்சுங்க, நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறான். இப்போ மற்ற பொருள்லாம் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கிச்சன் டவலுங்க, 750 பைசான்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 10 இது இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கணும் அந்த கடையில். எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நெஸ்டில் வாங்கினது தான். புட்டு நல்லா சூடாக இருந்துச்சுன்ட்டு அது ஒன்று வாங்கினவங்க, 100 பைசான்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய அல்ஃபோன்சா மாம்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் அல்ஃபோன்சா மாம்பழம்லாம் வாங்கினோம். ஜஷு சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மாம்பழம் அப்புறமேட்டு மாதுளை பழம் தான் சாப்பிடுவான், அதனால் இது 3 எப்போயுமே வாங்கிக்கிறதுங்க. மெயினாக இது வாங்குறதுக்கு தான் நெஸ்டோ போகணும்.
அப்புறம் இந்த பிஸ்கெட் ஒன்று வாங்கினவங்க, இது எப்பயுமே சூப்பராக இருக்கும். இந்த பிராண்ட் ஏதோ மாற்றி வாங்கிட்டோமா என்னன்னு தெரில, நல்லாவே இல்லைங்க, வதக்கு வதக்குன்னு இருந்துச்சு. நம்மளே ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் சப்பாத்தி ஒன்று வாங்கினவங்க, இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரியே இருக்காது, பரோட்டா மாதிரி இருக்கும். அதில் நான் எக் ரோல் பண்ணி சாப்பிடுவேங்க. இதை பிராண்ட் நேம் பாருங்கள், கிங் ஆஃப் சப்பாத்தின்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து குப்பூஸ் வாங்கியிருந்தேங்க. வீட்டுக்கு வந்து எக் ரோஸ் மட்டும் பண்ணிவிட்டு ரெடிமேட் குப்பூஸ் வச்சு செஞ்சு சாப்பிட்றலான்ட்டு. அடுத்ததாக குலோப் ஜாமுன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் டவல் ஓப்பன் பண்ணி பார்த்தவங்க, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஹேண்ட்கச்சீஃப் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் வாங்கிட்டு வந்த புட்டில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப பசியாக இருந்துச்சுங்க. அதனால் ஜஷு பார்த்திங்கன்னா எல்லா சாக்பீஸையும் உடச்சி அந்த ட்ரக்கில் ஏற்றி என்னோ பண்ணிகிட்ருக்குறான். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் எக் ரோஸ் பண்ணியிருந்தீங்க. அடுத்ததான் இந்த ரெசிபி தான் நம்ம சேனலில் வரும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.